தேவையற்ற விஷயங்களை விடணும் ஆச்சுங்களா. கெட்ட பழக்கங்கள் இருக்கும், நம்மளை நம்ம ஷேப்பாக வச்சுக்க மாட்டோம். இயற்கையில் ஒரு ஒழுங்கு இருக்குது, இயற்கையில் ஒரு ஒழுங்கு இருக்குது. சூரியன் இந்த நேரம்னா இந்த நேரம் சுழலும், மரம் இந்த இந்த வயதில் தான் காய்க்கும், இந்த சூழ்நிலை அது எல்லாமே ஒரு ஒழுங்கில் போயிட்டு இருக்குது ஆச்சுங்களா. ஒரு நிமிடம் கூட தடம் மாறாமல், ஒரு ஒரு இன்ச் ஒரு புள்ளி கூட மாறாமல் கோடான கோடி வருடமாக இந்த பூமி சுற்றிட்டு இருக்கு. எவ்வளோ பெரிய அதிசயம். அந்த ஒழுங்கை நம்ம கொண்டு வரணும். அதே மாதிரியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மனதளவில் ஆற்றலை விரயம் செய்யாது நம்மை நாளுக்கு நாள் பிரம்மச்சரியத்தில் வலிமைப்படுத்திகிட்டே வரும்போது, நீங்கள் பிரம்மச்சரியத்தில் 18 நாள் இருக்கையில் ஒரு டெசிஷன் எடுப்பீங்க, சரியோ தவறோ தெரியாது. அதே நீங்கள் 90 நாள் கிடக்கும் போது அந்த டெசிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் மாறுறக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும். போர்க்களத்தில் நம்ம போய் நிற்கிறோம், கத்தி இப்படியே சுற்றிட்டு போவோன்னு நினைக்கக்கூடாது, குத்திடுவாங்க யாராச்சும் வந்து. அப்படி இல்லை, ஃப்ளெக்சிபிளாக நம்மளால் என்ன முடியும் இப்போது, ஓகே அப்போ அது பண்ணலான்னு நினச்சோம், இப்போ அதை விட இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும் ஆச்சுங்களா. இதை பற்றி பேசணும்னா நம்ம பேசிகிட்டே இருக்கலாம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். அதனால் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது, ஒழுக்கத்தை கைப்பிடிங்க. என்ன செய்யணுமோ அதை தெளிவாக பிளான் பண்ணுங்கள். தேவையற்ற விஷயங்களை தவிர்த்திங்கனாலே தேவையான விஷயங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். தேவையான விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, இதுதான் நம்ம வாழ்க்கை பாதைன்னு தெரிஞ்சிட்டா 100% எஃபோர்ட். ஒரு விஷயம் செய்கிறோன்னா அதுக்கு 100% உண்மையாக நேர்மையாக எஃபோர்ட் போட்டு செஞ்சுட்டு இருந்தா வெற்றி கிடைக்காமல் எங்கே போயிடும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க எண்ணிடலாம், அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. ஆகவே 100% சின்சியராக கரெக்டாக இதுதான் டார்கெட்டுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது கரெக்டாக போய் சேருவதற்கான பாதையில், அர்ஜுனன் எப்படி வந்து ஒரு கிளியின் கண் மட்டும்தான் எனக்கு தெரியுது அப்படின்னு அம்பெடுத்து விட்டாரோ, அதுபோல் உங்கள் லட்சியத்தை தவிர்த்து வேறு எதுவும் தெரியணுங்கிற தேவையில்லை. அப்படி போனால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். வாழ்க வளமுடன். அப்புறம் வெற்றி அடைஞ்சே ஆகணுங்கிற ஆசை வேண்டியதில்லை, புரிஞ்சுதுங்களா. வெற்றிக்கு வெற்றிக்கான விருப்பம் ஓகே ஆச்சுங்களா, ஆனால் அதுக்கு மேலே வந்து பற்று தேவையில்லாமல் அளவுக்கு, அது இல்லைன்னா வாழ்க்கை இல்லைங்கிற அளவுக்கான பற்று தேவையில்லை. அது தேவை, அது எனக்கு பிடிச்சிருக்கு, அதில் விருப்பம் இருக்குது, விருப்பம் அவ்வளோதான், அதுக்கான செயல்களை செய்கிற அவ்வளோதான், அதுக்கான விளைவுகள் என்ன வந்தாலும் என்னை பாதிக்காதுங்கிற அளவில் நம்ம போயிட்டே இருக்கணும். நாள்பட நாள்பட அந்த தெளிவு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். வாழ்க வளமுடன்.